தாம்பரமடுத்த அமரமேடு பகுதியில் உள்ள பழைய பொருட்கள் சேகரிக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், இந்த குடோன்ல எப்படி தீ விபத்து ஏற்பட்டது? அருகில் உள்ள பகுதிகளினுடைய நிலை எப்படி இருக்கு? தீயணைப்பு படையினர் வந்துட்டாங்களா? அதாவது தாம்பரம் அடுத்த சோமமங்கல காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அமரமேடு என்ற பகுதியில் உள்ள ஒரு தனியார் இரும்புகளை அழுத்தி டப்பாக்களை அழுத்தி இரும்பு கம்பெனிக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று மாலை ஏற்பட்ட அந்த தீ விபத்து வந்து அந்த இரும்பு டப்பாக்களை நசுக்கி அதை அழுத்தி அதனை வந்து அழுத்தும் போது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கம்பெனி வந்து தனியாக உள்ளதால் அந்த கம்பெனி முழுவதும் தீ கொழுந்து விட்டு எரிந்து வந்தது. இதனையடுத்து அது உள்ளிருந்த பணியாளர்கள் வெளியேறினார்கள். மேலும் இது குறித்து இடுங்காடு கோட்டையில் உள்ள தீயணைப்பு வீரருக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து விரைந்து வந்து அந்த தீயை வந்து ஒரு முக்கால் மணி நேரமா கடுமையா போராடி தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. குறிப்பா இந்த இந்த நிறுவனம் வந்து ஏஜேஆர்ஜே மெட்டல் பிரைவேட் லிமிடெட் வினோத் என்பவருக்கு சொந்தமானது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இதை முதல்கட்டமா அந்த அந்த இரும்பு டப்பாக்களை அழுத்தும் போது அது அதனால ஏற்பட்ட தீ விபத்தா அது மின்கசிவா என போலீசார் விசாரணை செய்து வருவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.